அண்மை செய்தி. தமிழகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயராணி. அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ஜெயராணி, முழு விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது தமிழகத்தின் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியலை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அதாவது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு அனுமதி தாக்கல் செய்திருந்தனர். அதில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை அலுவலர்கள் நியமனம் தொடர்பாக அறிவிப்பானது சென்னை மருத்துவ சேவை வாரியம் என்பது வெளியிட்டது. அதன் அடிப்படையில் சித்த மருத்துவ பட்டம் பெற்ற நாங்களும் அதில் விண்ணப்பித்திருந்தோம். எங்கள் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் ஆண்டு தேர்வு என்பதனை எழுதியிருந்தோம். இதன் அடிப்படையில் தேர்வு வாரியம் தற்பொழுது தேர்வுக்கான முடிவு என்பதனை வெளியிட்டிருக்கிறது. அதில் சித்த மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற பட்டம் பெற்ற எங்களை நிராகரித்துள்ளனர், எங்களை பரிசீலிக்கவில்லை. எனவே இது முறையற்றது. எனவே இந்த வெளியிடப்பட்ட தேர்வு முடிவினை ரத்து செய்து எங்களை இணைத்து புதிய தேர்வு முடிவினை வெளியிட வேண்டும் என்பது போல் அவர் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்திருந்தனர். இந்த மனுவானது நீதிபதி ஜியா சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சித்த மருத்துவத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பல்வேறு விதமான தனி சிறப்புகள் என்பது உள்ளது. மேலும் சித்த மருத்துவம் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒன்று. மேலும் பல்வேறு கோவில்களில் சித்த மருத்துவ முகாம்கள் என்பது முன்னர் செயல்பட்டு வந்தது. தற்பொழுது அது செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களில் சித்த மருத்துவத்தின் மூலமாக பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் மறந்துவிட முடியாது என்பது போல் தெரிவித்த நீதிபதிகள், கொரோனா தொற்று காலத்திலும் அதே போல் டெங்கு காய்ச்சல் பரவிய காலத்திலும் சுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் போன்றவை வழங்கி சித்த மருத்துவத்தின் மூலம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது அரசாங்கமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டு ஏற்பாடுகள் செய்தது. இது தொடர்பாக சித்த மருத்துவ கல்லூரிகள் அரசே எடுத்து நடத்தி வந்தனர். எனவே உரிய அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் சித்த மருத்துவ முறையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உரிய அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும். தேர்வு முறையில் சித்த பட்டம் பெற்றவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது சட்டவிரோதமானது. தமிழகத்தில் சித்த மருத்துவம் நடைமுறை இருக்கிறது என தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். இங்கு எதுவும் பழமையானது அல்லது புதுமையானது அல்ல, நடைமுறை செயல்பாடுகளுக்கு பொருத்தமானதா என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும். மருந்து என்பது சித்த மருத்துவத்தை உள்ளடக்கியது என்றதாக நான் நம்புகிறேன் என்பது போல் தெரிவித்த நீதிபதிகள், பல்வேறு விதமான நோய்களுக்கு சித்த மருத்துவத்தின் மூலமாக தீர்வு காணப்பட்டுள்ளது. அதே வேளையில் அலோபதி முறையில் எல்லா மருத்துவ கேள்விகளுக்கும் பதிலும் இல்லை. எனவே மனுதாரர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் பதவிக்கு நியமிப்பது தொடர்பாக பரிசீலிக்க உரிமை உண்டு என நான் கருதுகிறேன் என தெரிவித்த நீதிபதிகள், எனவே உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தேர்வு பட்டியல் வெளியிட்ட தேர்வு பட்டியலை ரத்து செய்து மனுதாரர் இணைத்து புதிய தேர்வு பட்டியல் வெளியிட உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்திருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. செயலாளர்